ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின கோஸ் 150 கிராம், 100 கிராம் கடலைப்பருப்பு, 1/2 கப் தேங்காய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கீறியது, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. குக்கரில் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கழுவிட்டு அதோட நறுக்கி வச்சிருக்கிற கோஸையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் பொரிஞ்ச உடனே கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து, மிளகாய் வெடித்ததும் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து, மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்து, அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு விழுத சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து கலந்து விட்டு மசாலாவில் இருந்து எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கினதும் வேக வச்சு வச்சிருக்கிற முட்டைக்கோஸையும் கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியில் கொத்தமல்லி தழை சேர்த்து எடுத்துக்கோங்க. சூடான சாதத்தோட இந்த கோஸ் கூட்டை பரிமாறுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.